காண்போர் நெஞ்சம் கலங்கி பதறுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவலம் என்று இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தனது கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். நியாயப்படுத்த முடியாத பெருங்குற்றம், இழப்பீடுகள் எதையும் ஈடுகட்டாது, இனி மரணங்கள் நிகழாவண்ணம் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வரை என்று ஜி வி பிரகாஷ் தனது கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். தமிழக அரசின் தடுமாற்றத்தால் பேரவலம் நிகழ்ந்திருப்பதாக ஜி வி பிரகாஷ் சமூக வலைதளத்தில் தனது கருத்தினை பகிர்ந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவலம் என்று ஜி வி பிரகாஷ் எக்ஸ் தளத்தில் தனது கருத்தினை பகிர்ந்திருக்கிறார். காண்போர் நெஞ்சம் கலங்கி பதறுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவலம், இதனை நியாயப்படுத்த முடியாத பெருங்குற்றம் என்று இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் எக்ஸ் தளத்தில் தனது கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் உயிரிழப்புகள் தொடர்பாக பல்வேறு நடிகர்கள் தலைவர்கள் தங்களது கருத்தினை பதிவிட்டு வருகிறார்கள். தற்போது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷும் தனது கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். விவரம் என்ன? சக்தி, தண்ணீரில் மிதக்கும் கள்ளக்குறிச்சி சம்பவம் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து ஒவ்வொரு திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் காண்போர் நெஞ்சம் கலங்கி பதறுகிறது என தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரவலம் என அரசின் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தையும் தொடுத்திருக்கிறார். நியாயப்படுத்த முடியாத பெருங்குற்றம், இழப்பீடுகள் எதையும் இதற்காக ஈடுகொடுக்க முடியாது என கூறியுள்ள ஜி வி பிரகாஷ், இனி மரணங்கள் நிகழா வண்ணம் தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் வரை மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசின் தடுமாற்றத்தால் நிகழ்ந்த பேரளவம் என இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக திரைப்பிரபலங்கள், முக்கிய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் என இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக தங்களுடைய இரங்கல்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வரும் நிலையில் ஒரு அதிர்வான ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் தான் ஜி வி பிரகாஷ் தமிழக அரசின் மீது தடுமாற்றத்தால் நிகழ்ந்த இந்த பெருங்குற்றம் என அவரது விமர்சனமாக தெரிவித்திருக்கிறார். சக்தி, நிச்சயமாக பாலவெற்றிவேல், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் கூட இழப்பீடு கொடுப்பது ஒரு அவலமான செயல் என்றும் அவர் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். விவரம் என்ன, அது குறித்த விவரம் என்ன? பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று இறந்தவர்களுடைய வீடு, குறிப்பாக கருணாபுரத்துல மட்டும் 10 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இழப்பீடு தொகை குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 42 பேர் இறந்திருக்கிறார்கள். எனவே இறந்தவர்களுக்கான இந்த இழப்பீட்டு தொகை வழங்குவதன் மூலம் கள்ளச்சாராயம் குறிப்பதை ஊக்கப்படுத்துகிறது தமிழக அரசு என அவர் பிரேமலதா அவரது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதே போன்றதொரு கருத்தை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த வருடம் தான் கள்ளக்குறிச்சி, மரக்காணம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய மரணங்களால் 30க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்துள்ள நிலையில் ஒரு வருட காலத்திற்குள் மீண்டும் 40க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு, அதாவது தமிழக அரசினுடைய ஒரு மெத்தன போக்காக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தவிர்த்த அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகளும் கடும் விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மதுவிலக்கு துறை என்பது எந்த அளவிற்கு இந்த கள்ளச்சாராய நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்கள். மேலும் கள்ளக்குறிச்சி நகர்பகுதியிலேயே சாராயம் விற்கப்படுகிறது என எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் ஜி வி பிரகாஷ் இத்தகைய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி. பாலவேற்றுவேன்.